Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 மாச குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிடக்கூடிய சூப்பரான வடை எப்படி செய்யலாம்ங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வடை பண்றதுக்காக நான் கால் கப் அளவுக்கு உளுந்து வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே நல்லா ஊற போட்டு வச்சிருக்கேன் இந்த கப்ல கால் கப் அளவு உளுந்து தாங்க எந்த கப் வேணா நீங்க எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வைங்க அதுக்கு மேல ஊற போட வேண்டாம் இப்போ பாருங்க உளுந்து நல்லா உடைஞ்சி வருது இந்த டைம்ல நம்ம உளுந்து எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அரை கப் அளவு உளுந்து இருந்துச்சு அப்படினா கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அதுக்கு மேல தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இத வந்து ஒரு பவுல்ல எல்லாத்தையுமே நம்ம மாத்திரலாம் பாருங்க மாவோட கட்டி தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத இது வடைக்கு கரெகட்டான பதம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கப்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து இந்த மாதிரி மாவை போட்டு பாருங்க மாவு வந்து நல்லா மிதந்து வரணும் இதுதான் சரியான பக்குவத்துல இருக்கக்கூடிய மாவு இப்போ நமக்கு சரியான பக்குவத்துல இருக்குது இந்த மாவு கூடவே நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இத அது கூடவே சேர்த்திரலாம் அது கூடவே கறிவேப்பிலை கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கறிவேப்பிலை இத வந்து சின்ன சின்னதா இந்த மாதிரி நுணுக்கி நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா நான் வந்து என்னோட 10 மாச குழந்தைக்கு கொடுக்கிறதுனால ஒரே ஒரு பிஞ்ச் நுள்ள அளவுக்கு pepper பொடி போட்டுருக்கேன் இதுவே பெரிய ஆளா நீங்க சாப்பிடுறீங்க அப்படினா முழு pepperஏ நீங்க 4-5 போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த உப்பு பாத்தீங்கன்னா இந்த மாவுல எல்லா பக்கமும் நல்லா கம்பைன் ஆகி mix ஆகணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிருச்சு மாவை நம்ம எண்ணெயில எப்படி போட்டு பொரிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி தொட்டு இந்த மாதிரி கையில எடுத்து போடுங்க ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து லோ ஹீட்ல ஹீட் பண்ணி எடுக்கணும் அதாவது ஹை ஃப்ளேம்ல ஹீட் பண்ணவேனா லோ ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வடை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துறலாம் நான் இப்போ இந்த வடைகள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போறேன் ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்ல வேக வச்சு எடுங்க அப்பதான் உள் பக்கமும் நல்ல வேகும் வெளி பக்கமும் நல்ல கிறிஸ்பினஸா இருக்கும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம இப்போ வந்து இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு வந்து படாத இடங்கள்ல கொஞ்சமா அந்த சூடான ஆயில வந்து விட்டீங்க அப்படினா இந்த மாதிரி பொங்கி எழும்பி வராது இப்ப பாருங்க ஒரு பக்கம் கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் ஆயிருச்சு இனி ரெண்டு பக்கமும் வந்தது நம்ம எடுத்துறலாம் இப்ப பாருங்க எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலர்ல வெந்து வந்திருக்கு இப்ப அவ்வளவுதான் நம்மளோட சுவையான வடை வந்து ரெடி ஆயிருச்சு நல்ல வெளிப்பக்கம் கிறிஸ்பியா உள்பக்கம் நல்ல சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் ஈவினிங் காபி கூட நீங்க ஸ்நாக்கா கூட இதை எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் வந்து என்னோட குழந்தைக்கு கொடுக்கிறதுக்காக தான் இது பண்ணிருக்கேன் முக்கியமா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்பினஸ் எடுத்துட்டு உள்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்டா இருக்கக்கூடியத தான் நம்ம கொடுக்கணும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோ நீங்களும் இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை